சட்டப்படி வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரசு சட்டக்கல்லூரியில் ஹாஸ்டல் வேக்கன்சியை பற்றியும் ஹாஸ்டல் ஃபீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அரசு சட்டக்கல்லூரியில் மட்டும்தான் ஹாஸ்டல் வசதி இருக்குது, சில அரசு சட்டக்கல்லூரியில் ஹாஸ்டல் வசதியே இல்லை. அதே மாதிரி சில அரசு சட்டக்கல்லூரியில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்குது. இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே. அப்படின்னா தான் ஹாஸ்டல் வசதி இருக்க காலேஜை பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க பட்டறை பெரம்புத்தூர் அரசு சட்டக்கல்லூரி. இங்கே பார்த்தீங்கன்னா 200 மாணவர்களும் 200 மாணவிகளும் தங்கி படிச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கம் சட்டக்கல்லூரி, இங்கேயும் 200 மாணவர்களும் 200 மாணவிகளும் தங்கி படிச்சுக்கலாம். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா மதுரை அரசு சட்டக்கல்லூரி, இங்கே சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சம்பாக்குளம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 60 மாணவர்கள் தங்கி படிச்சுக்கலாம். அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கோரிப்பாளையம் பக்கத்தில் இருக்க செல்லூரில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 70 மாணவிகள் தங்கி படிச்சுக்கலாம். அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா திருச்சி அரசு சட்டக்கல்லூரி, இந்த காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறது கிடையாது. கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் 120 மாணவிகள் சேர்ந்து படிச்சுக்கலாம். கேர்ள்ஸ்க்கான ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி அரசு சட்டக்கல்லூரி கேம்பஸ்குள்ளேயே செயல்படுது. இது அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது, கோயம்புத்தூர் அரசு சட்டக்கல்லூரி. இந்த சட்டக்கல்லூரியோட ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் கேம்பஸ்குள்ளே செயல்படுது. இந்த காலேஜை பொறுத்தளவுக்கு பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 60 கேர்ள்ஸும் 60 பாய்ஸும் தங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக கோயம்புத்தூர் அரசு சட்டக்கல்லூரியில் 120 சீட் வேகன்சி இருக்குது. அடுத்ததாக நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி. திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியை பொறுத்தளவுக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறது கிடையாது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா 100 மாணவிகள் தங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி கேம்பஸ்குள்ளேயே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் செயல்படுது. அடுத்ததாக நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரி. இந்த காலேஜோட ஹாஸ்டல் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே தான் செயல்படுது. இந்த காலேஜை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 43 மாணவிகளும் 70 மாணவர்களும் தங்கி படிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது வேலூர் அரசு சட்டக்கல்லூரி. இங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறது கிடையாது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் 100 மாணவிகள் தங்கி படிச்சுக்கலாம். காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே தான் இந்த சட்டக்கல்லூரிக்கான ஹாஸ்டலும் செயல்படுது. அடுத்தது நம்ம ஒன்பதாவதாக பார்க்க போகிறது விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரி. இந்த சட்டக்கல்லூரியை பொறுத்தளவுக்கு பாய்ஸ் ஹாஸ்டலும் செயல்படுது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் செயல்படுது, தனித்தனி கேம்பஸில் செயல்படுது. எங்கே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் ஹாஸ்டலில் பொறுத்தளவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க வெங்கடேசபுரத்தில் செயல்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா 200 மாணவர்கள் வரைக்கும் தங்கி படிச்சுக்கலாம். அடுத்ததாக கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எங்கே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் வட்டத்தில் இருக்க பிடாகம் அப்படிங்கிற ஏரியாவில் செயல்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா 200 மாணவர்கள் தங்கி படிச்சுக்கலாம். டோட்டலாக இந்த காலேஜை பொறுத்தளவுக்கு 400 பேர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து 400 பேர் தங்கி படிச்சுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தா 9 மாவட்டத்தில் இருக்க அரசு சட்டக்கல்லூரியில் மட்டும்தான் ஹாஸ்டல் வசதி இருக்குது, மீதி இருக்க அரசு சட்டக்கல்லூரியில் ஹாஸ்டல் வசதி அப்படிங்கிறது இல்லை. எங்கெல்லாம் ஹாஸ்டல் வசதி இல்லை அப்படிங்கிறதே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். தருமபுரி மாவட்டத்தில் ஹாஸ்டல் வசதி இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரியில் ஹாஸ்டல் வசதி இல்லை, சேலம் அரசு சட்டக்கல்லூரியில் ஹாஸ்டல் வசதி இல்லை, தேனி அரசு சட்டக்கல்லூரியில் ஹாஸ்டல் வசதி அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஹாஸ்டல் எங்கெல்லாம் இருக்குது, ஹாஸ்டல் எங்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறுபடும். இப்போ காலேஜ் ஹாஸ்டலில் சேர்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 12,000 வரைக்கும் அட்வான்ஸ் மட்டுமே கட்டணும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறுபடும். இப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டேன் அப்படின்னா, அடுத்த இயர் செகண்ட் இயரும் நான் ஹாஸ்டலில் படிக்க போகிறேன் அப்படின்னா, செகண்ட் இயரும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கட்டுற மாதிரி தான் வரும். இது வந்து அட்வான்ஸ் தொகை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் சாப்பிட்றதுக்கு தங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் 2,500 3,000 வரைக்கும் ஃபீஸ் கட்டணும். இன்றைக்கி நம்ம அரசு சட்டக்கல்லூரி ஹாஸ்டல் வசதியை பற்றி பார்த்துட்டோம். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சட்டம் கற்போம், சமத்துவம் காப்போம்.